காலம் கொள்ள இல்லை இல்லை பிரியா அது அன்றைய காலம் டெலிபோன் அழைப்புகளும் வாகன ஒலிகளும் குரட்டை சப்தங்களும் கதிரவனை துயிலெழச் செய்த இந்த காலகட்டத்திலே நானும் நமக்கோர் நெல்லியா கலையுடையோம் என்ற வைர வெறிகளை உறுதிப்படுத்தும் வகையில் தனக்கென உரித்தான சில தனித்துவமான அடையாளங்களின் மூலம் அபரீதமான ஆரோக்கியமான செயற்பாடுகளின் மூலம் தன்னை வெளி உலகத்திற்கு அடையாளப்படுத்தி ஜான் பல்கலைக்கழகம் என்னும் பெரும் விருட்சத்திலே முதன்மை பெறும் முக்கிய ஒரு கிளையாக விளங்குகின்ற ஜாப்பானம் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தினுடைய புதுமுக மாணவர்களை வரவேற்கும் இந்த அற்புதமான நிகழ்வில் ஒன்று திருக்கும் இந்த வேளையிலே அரண்ராஜ் மற்றும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். ஆம், நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்த கருப்பொருளை மேலோட்டமாக ஏன் இந்த கருப்பொருளை எடுக்கப்பட்டது என்பதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை அலச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க கூடும், இம்முறை கருப்பொருளாக அமைந்த விடயம் மறுபிறப்பு என்ற தொனிப்பொருளிலே அமைந்துள்ளது. அதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள சின்னம் பீனிக்ஸ் பறவை. பீனிக்ஸ் பறவையை பற்றி நீங்கள் அறிந்திருக்க கூடும். இப்பறவையானது ஒரு சிறப்பு இறப்பு இல்லாத பறவையாக சித்தரிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது தீமூட்டி கொழுப்பி சாம்பலாக மாற்றினால் கூட அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர் பெறும் ஒரு உயிரினமாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு எங்களை யாரும் அழித்திட முடியாது, எங்களை திறமைகளை அழித்திட முடியாது, எங்கள் தனித்துவத்தை அழித்திட முடியாது என்பதற்காகவும் எத்தனை முறை அழித்தாலும் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு உயிர் பெற்று எழுவோம் என்று புலப்படுத்துவதற்காக இந்த சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நிகழ்வின் கருப்பொருளை பார்ப்போமானால் மறுபிறப்பு. நிச்சயமாக வரலாறு எழுதிய பக்கங்களை சற்று பின்னோக்கி தட்டி பார்க்கும் போது புலப்படும் உண்மை பல்வேறு காலகட்டங்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பல நிகழ்வுகளின் கதை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. அதே போல் பாடசாலை கல்வி எனும் வட்டத்தினுள்ளே சுற்றித் திரிந்து சிறகடித்த நீங்கள் பல்வேறு லட்சிய கனவுகளை உயர்தரத்திலே கண்டு நீங்கள் இன்று விரும்பியோ விரும்பாமலோ விஞ்ஞானபீடம் எனும் ஒரு வட்டத்திலே இணைந்துள்ளீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது, புது நண்பர்கள் கிடைத்திருக்கின்றார்கள், பல்வேறு பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் மொழி உடையவர்களினுடைய தொடர்பு கிடைத்துள்ளது. ஆகவே இது உங்களுக்கு ஒரு மறுபிறப்பு. இந்த பல்கலைக்கழக மறுபிறப்பானது உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பது எமது எண்ணம். நாங்களும் கூட உங்களைப் போல பல்வேறுபட்ட இந்திய திரைப்படங்களான மின்னலே காதல் தேசம் போன்ற படங்களை பார்த்து பல்கலைக்கழக வாழ்க்கை இவ்வாறுதான் இருக்கும் என்ற எண்ணத்துடன் வந்தோம். அவ்வாறு வந்து ஏமாற்றங்களில் நாங்களும் போகிறோம். இருப்பினும் இது ஒரு புதுமையான அனுபவம், இதை அனுபவியுங்கள். இறுதியாக அப்துல் கலாம் அவர்களின் கூற்று, அனைவர்களிடமும் அன்பு செலுத்துங்கள், ஆனால் மனிதர்களிடம் மட்டும் விழிப்பாக இருங்கள். நன்றி.